கோவை வழியாக ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத்தில் இருந்து கேரள மாநிலம் ஆலப்புழாவிற்கு ரயில் மூலம் கஞ்சா கடத்தப்பட்ட சம்பவத்தில் ஏழு கிலோ கஞ்சாவை ரயில்வே துறை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரயிலில் கஞ்சாவை பதுக்கி வைத்து கடத்தி வருவதாக ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று காலை எட்டு பதினைந்து மணி அளவில் கோவை வந்த ரயிலில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் சோதனை செய்தனர் அப்போது ரயிலில் உள்ள பெட்டியில் ஒன்றாம் நம்பர் சீட்டுக்கு அடியில் கஞ்சா பொட்டலங்கள் கேட்பாரற்று இருப்பதை போலீசார் பார்த்தனர் கஞ்சா பொட்டலங்களை கைப்பற்றிய போலீசார் அவற்றின் எடை மொத்தம் ஏழு கிலோ என்றும் இதன் மதிப்பு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளனா் விசாரணையில் ரயிலில் பயணம் செய்த யாரோ மர்ம நபர் வடமாநிலத்திலிருந்து கேரளாவுக்கு கஞ்சா பொட்டலங்களை கடத்தி சென்றதும் போலீசார் சோதனை செய்ய வருவதை அறிந்ததும் கஞ்சா பொட்டலங்களை விட்டுவிட்டு தப்பிச் சென்றதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ரயில்வே போலீசார் கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்த நபர் யார் என்பது குறித்து தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்